இயற்கை நமக்கு நிறைய வளங்களை அள்ளி தந்திருக்கு. இந்த காணொலியில நமக்கு எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்களோட அதிசய பலன்களை பார்க்கலாம். என்றும் 16 வயது வாழ ஓர் நெல்லிக்கனி. நெல்லிக்காய் என்பது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு சிறப்பு பழம். நம் உடலில் அணுக்கள் அழிவதை தடுத்து புது நோய்கள் உண்டாகாம பாதுகாக்குது. மேலும் நம் உடலை இளமையாக வைக்க உதவுது. இந்த நெல்லிக்காய தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா பலன் இன்னும் அதிகம். இதயத்தை வலுப்படுத்த செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ உயர் இரத்த அழுத்தம் மற்றும் செரிமான தொந்தரவிலிருந்து நிவாரணம் தருகிறது. இந்த பூ கொழுப்பை குறைக்கவும் இதயத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நம்மில் பல பேருக்கு மூட்டு வலி இருக்கு. இந்த மூட்டு வலியை போக்குறதுக்கு இயற்கை தந்த நல்ல மருந்து தான் இந்த முடக்கத்தாங்கீரை. இதை முடக்க அறுத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வேலியில கொடியா படர்ந்திருக்கும். முடக்குவாதம் மற்றும் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடியது இந்த முடக்கத்தாங்கீரை. இந்த கீரையை ரசமாவும் செய்து சாப்பிடலாம், தோசை மாவோட சேர்த்து அரைச்சு தோசையாவும் சாப்பிடலாம். சளித்தொல்லையிலிருந்து விடுபட நம்ம வீட்டிலேயே வளர்ற கற்பூரவல்லி ரொம்ப நல்ல மருந்து. இதை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. கற்பூரவல்லிய சிறு வயது முதல் குழந்தைங்களுக்கு சாறு பிழிந்து கொடுத்துட்டே வந்தா சளித்தொல்லை வரவே வராது. கற்பூரவல்லிய அரைச்சு நெத்தியில 10 போட்டுட்டு வந்தா தலைவலி குணமாகும். அரைக்கீரையை காலையிலும் மதியமும் உணவுல சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு அன்னிக்கே அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. தினமும் அரைக்கீரை சாப்பிட்டு வந்தா நரம்பு தளர்ச்சியை நீக்கி புது ரத்தம் சுரக்க உதவும். மணத்தக்காளி கீரையில ஃபாஸ்பரஸ், இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் சி, வைட்டமின் பி மற்றும் தாதுக்கள் அதிகமா இருக்கு. உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது இந்த மணத்தக்காளி கீரை. இந்த கீரையை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் மற்றும் குடல் புண் குணமாகும். நம்ம உடம்பு எப்பவும் பொலிவா இருக்கணுமா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு பொன்னாங்கனி கீரை. இந்த கீரையை தினமும் சாப்பிட்டா தங்கம் போல சருமத்தை கொடுக்கும். மாதுளையை தினமும் சாப்பிட்டு வந்தா ரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் கட்டுக்குள்ள வைக்கும். மேலும் இதயத்தை வலுவடை செய்யும். மாதுளை உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு கொழுப்பு படர்வதை தடுத்து மாரடைப்பு வராம இருக்க உதவுது. இயற்கை நமக்கு அளித்த அருமருந்து தான் அருகம்புல். இது சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். அருகம்புல் சாறு தினமும் உட்கொண்டா உடலில் ஏற்படும் பல வியாதிகளுக்கு விடை கொடுக்கலாம். இரத்த சோகை சரியாகும், ரத்தம் சுத்தமடையும், எப்போதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். பொதுவாகவே நம் உடலுக்கு வைட்டமின் சி நிறைய தேவைப்படுது. சீத்தாப்பழம் வைட்டமின் சி நிறைந்த பழம். சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புதிய திசுக்களை உருவாக்குவதோடு உடம்புல கெட்ட கொழுப்பு சேராம தடுக்கும். முக்கியமாக புற்றுநோய் செல்களை அழிக்கும். பப்பாளி வைட்டமின் பி, சி மற்றும் மெக்னீசியம் நிறைஞ்சது. பப்பாளி நார்ச்சத்து, நீர் சத்து நிறைஞ்ச பழம். மூளைக்கு செல்லும் செல்களை வலுவாக்கி மூளைய சுறுசுறுப்படையும் செய்யுது. முள்ளங்கி ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை சமன் செய்யுது. முள்ளங்கி சாரில் வைட்டமின் ஏ, B6, சி, பொட்டாசியம், கால்சியம், பாலோட்டமிடம், ஜிங்க், மாங்கனீஸ் போன்றவை இருக்குது. அண்மையில் அலகாபாத் பல்கலைக்கழகம் செஞ்ச ஆராய்ச்சியில முள்ளங்கி சாறு நீரழிவு நோய்களுக்கு நன்மை பயக்கும்ன்றத நிரூபிச்சிருக்காங்க. வாயு தொல்லையிலிருந்து விடுபட வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையோடு நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளக்கரு, தேங்காய்பால், கசகசா, சீரகம், மிளகு, பூண்டு போன்றவற்றை சேர்த்து சிறிதளவு நெய் கலந்து சமைச்சு சாப்பிட்டா வாயு தொல்லை சுத்தமா நீங்கிடும். மன அழுத்தம் குறைக்கும் வில்வம். வில்வ இலைகள், பட்டை, வேர் மற்றும் கனிகள் எல்லாமே மருத்துவத்தன்மை உடையது. இலைகள் ஆஸ்துமா, காய்ச்சல் மற்றும் சளியை போக்கும். பட்டை இதய துடிப்பு, விட்டுவிட்டு வரும் காய்ச்சல், மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கும் தன்மையுடையது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.